வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சர்ஃபெக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸி வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து ரிவ்யூ வந்து பண்ணிவிடுவோம். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் இதே சர்ஃபெக்சலில் நம்ம வந்துட்டு குயிக் வாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சீக்கிரமாக வந்துட்டு துவைக்கக்கூடிய ரெட் கலர் வந்துட்டு இருக்கும் இல்லையா, விளம்பரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு. அதை தொடர்ந்து இது வந்துட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் வந்துட்டு போடுவோம், ஈஸி வாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டு மொதல் விஷயம் எழுந்திருப்போம். காலையில் எழுந்திருச்ச உடனே சட்டையை தான் முதல்ல போடுவோம், ஏன்னா நம்ம உடம்பு வந்து பாதுகாப்போம். அந்த உடம்பு பாதுகாக்கிற துணி சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு தேவைப்படுங்க. அதை அடுத்தபடியாக இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு ரெண்டு ஃப்ளேவரில் வந்து இருக்குதுங்க, க்ரீனு மற்றும் உங்களுக்கு அந்த பிங்க் கலர் வந்துட்டு இருக்குது. கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். என்னோடய கை காசு போட்டு தான் வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கேன், வாங்கி பொருள்லாம் வாங்கி எடுத்துகிட்ருக்கேன். நீ உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்தபடியாக நம்மளுக்கு இது எத்தனை கிராம் அப்படின்னா 1/2 கிலோங்க, 500 கிராம் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, உங்களுடைய ஃபீட்பேக் எதனா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்ளலாம். இதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுதானு தெரியல, நானே ஒத்து பார்த்து தான் எடுத்தேன். எத்தனை அமௌண்ட் அப்படின்னு 62 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாக்கெட்டில் செஞ்சுருக்காங்க, எந்த விதத்திலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதே இல்லைங்க. நல்ல ஒரு பாக்கெட் தான், அடியில் நான் அதாவது மளிகை தான் வாங்குறப்ப அடியில் போட்டாச்சு, இதை அப்பயும் வந்துட்டு கிழிஞ்சி எதாவது கொட்டிடுமோ அப்படிங்கிற கவலை இல்லை. ஏன் அப்படின்னா நல்ல ஒரு தரமான பாக்கெட்டில் செஞ்சுருக்காங்க. நம்மளாக கையால் கட் பண்ணால் மட்டுமே கட் ஆகும், அந்த அளவு வந்துட்டு பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இது வந்துட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய ஃபேஸ்புக்கு லிங்க் கூட இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களுடைய விருப்பம்தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டுமே. ஓகே, துணி துவைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரீசன் என்னென்னா அழுக்காயிடும் இல்லையா. அந்த சின்ன குழந்தைங்கலாம் போனால் மண்ணிலே போட்டு பிறண்டு வளர்ந்துட்டு வருவாங்க, தலையெல்லாம் அள்ளி மண்ணெலாம் கொட்டிப்பாங்க. தலையில் கொட்டுறப்ப உடம்பு எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துட்டாலும் மண்ணில் போட்டு பிறண்டுக்கிட்டு கைகள்லாம் உதச்சிக்கிட்டு சண்டை போட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கஷ்டம்தான் துணியில் அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு. உங்களுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு மொதல் விஷயம் சாக்லேட் கரை, அதாவது சின்ன குழந்தைனா சாக்லேட் சாப்பிட்டு அப்படியே கையெல்லாம் தடவிப்பாங்க சட்டையில், அதுக்கெலாம் வந்து சீக்கிரமாக போயிடும். அதாவது எண்ணெய், அடுத்தபடியாக எண்ணெய் பட்டாலும் போயிடும். ரசம், ஏன்னா வந்துட்டு கையிலேயே அந்த ரசம் வந்து பட்டுச்சுனா அப்படின்னா போகவே போகாது, ரசம் பட்டாலும் போயிடும். கறி எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சிந்திச்சு அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது. சூப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது கொட்டிச்சு அப்படின்னா. டீ, காஃபி மற்றும் அந்த தக்காளி சாறு, அந்த சிக்கன் ரைஸ் இதில் மாதிரி சாப்பிட்ற இடத்துல நம்மளுக்கு தக்காளி சாஸ் வைப்பாங்க. பிடிக்குது பிடிக்கல அப்படியே எடுத்து சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா சிந்திருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க, கரை வந்துட்டு எடுபட்டுரும். அடுத்தபடியாக இதை வந்துட்டு நம்மளுக்கு கடினமான ஒரு கரையாக இருந்தாலும், அதாவது அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மொதல் விஷயம் நீங்கள் வந்துட்டு தண்ணீரில் வந்து கழுவணும் அந்த சட்டையை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதோட சேர்த்து கொஞ்சமாக சோப் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த பவுடர் போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. எத்தனை நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எடுத்து துவைச்சி போட்டுக்கிறது நல்லதுங்க. இதில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு மிஷின் வச்சுருப்பாங்க, அதாவது வாஷிங் மிஷின் சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு அதில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 3 டீஸ்பூன் அளவு இந்த பவுடர் வந்துட்டு போடணுங்க. அடுத்தபடியாக நீங்கள் கையாலே துவைக்கிறப்பா, மிஷின் வாங்குற அளவுலாம் வசதி இல்லைப்பா அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு கையால் துவைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தபடியாக இதில் வந்துட்டு இதை வாங்கியாச்சு எத்தனை நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் தீர்ற அளவுக்கு, அதாவது இது காலியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ஒரு தரமான ஒரு பவுடர் தான், நல்லா இருக்குது. வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் விக்கியில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்துட்டு அதுக்குண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு
எப்படி இருந்தாலும் தண்ணியில் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். தண்ணியில் வந்து கரைப்போம், நம்மளோட கையே நல்லா வந்துட்டு ஒரு வளவளப்பாக இருக்கும். அப்போ வந்துட்டு துணியே வந்துட்டு எப்படி வந்து மென்மையாகவும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. கையே அந்தளவு வந்துட்டு மென்மையாக இருக்குது, தோலே வந்துட்டு மென்மையாக இருக்குது, நம்ம போடக்கூடிய அந்த சட்டையும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மென்மையான ஒரு இதுக்கு வந்து வந்துடும். நல்லா இருக்குது, நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ தான் வாங்கினோம், யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கேளுங்கள், அது வந்துட்டு பண்ணுறேன். அந்த ரெட் கலரும் பண்ணியிருக்கேன், சோப்பு வீடியோலாம் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நன்றி, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க.